மக்களே, நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சூப்பரே. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்படி என்ன அப்புன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வேற லெவலான ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்படி அப்புன்னு சொல்லாங்க. கிட்டத்தட்ட 55,000 வேகன்சி இந்த ஜாப் அப்படி இருக்குது. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்ணப்பிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. ஸோ வந்து அது கன்ஃபார்ம் செய்யுங்களா, உங்களுக்கு தகுதி மட்டும் இருக்குது அப்படின்னா, அவங்க சொல்கிற குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஒத்துப்போகுது அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாப் அப்படின்னு யாருமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ எங்கே இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸை பற்றி உங்கள் எல்லாருமே நல்லாவே தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்றது ஒரு கனவாகவே இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி, நம்பர் ஒன் டாப்பஸ்ட் கம்பெனி ஐடி ஃபீல்டில் சரிங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் இருந்தால் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாப் அப்படி கொடுத்துருக்காங்க. என்ன பிரிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமில். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வீட்டில் இருந்தாங்க ஒர்க் பண்ண போகிறீங்க. 55,000 வேகன்சி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆர்மியில் கூட வேகன்சி அலாட் பண்ணியிருந்தாங்க. வெறும் 40,000 வேகன்சி தாங்க ஆர்மியிலே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இன்ஃபோசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 வேகன்சிஸ். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எப்படி இந்த 1 or 2 years கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வரும். ஸோ எப்போ வருமே சொல்ல முடியாதுங்களா, அப்படிப்பட்ட வாய்ப்பு. ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணுற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உடனே கீழே தெரிய ரெட்கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் இந்தியா சரிங்களா. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பேன் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கி, அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டேரக்டாக நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ அந்த வெப்சைட்டில் இந்த ஜாப் பற்றின முழு தகவல் நம்ம தெளிவாக கொடுத்துக்கோ. இப்போ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இல்லை இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டேரக்டாக இந்த பேஜ் வந்துடலாம். ஸோ இந்த பேஜுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, இன்ஃபோசிஸ் ஜாப் பற்றின முழு தகவல் நம்ம தெளிவாக கொடுத்துக்கோ. நம்ம அப்படி தெளிவாக கொடுத்துக்கோ, நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க சரிங்களா. ஸோ வேகன்சியை பொறுத்தவரை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 55 வேகன்சி பேன் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா முழுக்க ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் இப்போ கரண்ட்டில் ஓப்பனில் தான் இருக்குது. என்னைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17/7/2022 சரிங்களா. வர 17 தேதியோட இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். ஸோ இன்னும் 17 இருக்கா. ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவாகவே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மட்டும் யாருமே நினைக்காதீங்க. உடனே இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அடுத்த செகண்டே போய் அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான வேகன்சி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா உடனே அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் உடனே போய் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் நல்லா கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல டைப்பிங் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ உங்கள் நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட மினிமம் ஒரு லேப்டாப்போ பிசியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, இருக்குது அப்படின்னா 4GB ரேம், i3 ப்ராசஸர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ், விண்டோஸ் 10 64-bit ப்ராசஸரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிசி வந்து பார்த்தீங்கன்னா 2 இயருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கி 2 வருஷம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இல்லை போக இதில் இப்படிலாம் இந்த கம்பெனியில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ என் லேப்டாப் இல்லை அப்படின்னு கூட அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புது லேப்டாப் பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்ஃபோசிஸ்லேருந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸும் ப்ளஸ் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருவாங்க. இன்டர்நெட்டை பொறுத்த அப்படின்னா உங்கள்ட இருக்கா அப்படின்னா மினிமம் 20 MBPSல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், அதாவது எம்எஸ் வேர்ட், எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரிமோட்டில் வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ண போங்க, ஃப்ளெக்சிபிள் ஒர்க், லேப்டாப், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மொத்த 2 விதமான ஜாப்ஸ் வந்து ஆள் எடுக்காங்க சரிங்களா. ஸோ அதில் இப்போ ஒன்றை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் சரிங்களா. ஸோ வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்டர்ன்ஷிப் ரிமோட் அப்படின்ற பேசில் ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ரிமோட் பேசலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமுக்கான வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் போடுவோம். ஸோ வந்து வீடியோக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இல்லை அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ இன்டர்ன்ஷிப் ரிமோட் அப்படின்ற ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 55,000 வேகன்சி, 2 ஜாப்புக்கு சேர்த்து அவங்க ஒரு ஜாப்புக்கு மட்டும் இல்லைங்க. ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராம் ரிமோட் ரெண்டுக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 55,000 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் ஒரு டிகிரி சரிங்களா, எனி ஒன் டிகிரி முடிச்சவங்க ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் யூஜி, பிஜி, எம்பிஏ, பிஹெச்டி எது முடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு மினிமம் டிகிரி படித்தவங்க அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 18-47 தானே அவங்க கொடுக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் அந்தளவுக்கு தேவையில்லை சரிங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேபி ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்மாக சொல்ல சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து
ஆன்லைன் இன்டர்வியூ தான் செய்யலாம், கூகுள் மீட் இல்லாட்டி வாட்ஸ்அப் காலில் தான் உங்களுக்கான இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கொடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம கொடுத்துக்கோங்க, ஒன்றா படிச்சு பாருங்க. ஸோ படிச்சு பார்த்து நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளை லிங்க் அப்படின்னு ரெண்டு லிங்க் கொடுத்துருப்போம். இதில் நீங்கள் வந்து அப்ளை லிங்க் அப்படின்ற கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக இன்ஃபோசிஸோட அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்குள்ளே போயிடும். இந்த பேஜில் நீங்கள் போய் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ். ஸோ ஓப்பன் இந்த பேஜில் தான் பார்த்து நாம இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே அப்ளை பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஆனால் சுத்த விட்டுருப்பாங்க சரிங்களா. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் நிறைய டவுட்ஸ்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டேன், கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணல. ஸோ பேசிக் டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ கீழே ஸ்கோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க, உங்களோட இமெயில் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர்ஸ் கேட்டிருப்பாங்க, உங்களோட கண்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி சரிங்களா. அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டி சரிங்களா. ஸோ வந்து எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்க, யூனிவர்சிட்டி உங்கள் யூனிவர்சிட்டி நேம் கண்டிப்பாக அதில் இருக்காது, ஏன்னா வெளிநாடு யூனிவர்சிட்டி தான் இருக்குது சரிங்களா. ஸோ இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் எதுவும் அதர்ஸ் செலக்ட் பண்ணி உங்கள் யூனிவர்சிட்டி எதுவும் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படி செலக்ட் பண்ணி உங்களுடைய கண்டம் எது அப்படின்றக்காக அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுல டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்ம வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு உங்களோட ரெசியூம் அல்லது கால் லெட்டர் கேட்டு கவர் லெட்டர் கேட்டுருக்காங்க சரிங்களா. ரெசியூம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணோம், உங்களுக்கு கவர் லெட்டர் இருக்குது அப்படின்னா அதையும் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் சரிங்களா. ஸோ இல்லை அப்படின்னா என்னோட ரெசியூம் மட்டும் தான் இருக்கணும், அதை மட்டும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணிட்டு கீழே கேப்சாவை என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் சரிங்களா. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் ஆனால் ஒன் ஆர் டூ அவர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை மெயில் வந்துடும் சரிங்களா. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு, உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து இன்டர்வியூ செட்டில் பண்ணிக்குவோம் அப்படின்னு உங்களுக்கு இது மெயில் வரும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனாலும் ஆனால் உங்களுக்கு இந்த மெயில் வந்துடும் சரிங்களா. ஸோ மெயில் வந்ததுக்கப்புறம் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்டர்வியூ செட்டில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ செட்டில் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் இதெல்லாம் நடக்கலாம் சரிங்களா. ஸோ நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஒவ்வொன்றும் அவங்களே சொல்லுவாங்க, அதுபடி நீங்கள் வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கரெக்டாக கன்ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து ப்ரோக்ராமிங்கான ஜாப் வீடியோ போட்டுருவோம். ஸோ வந்து அந்த ஜாப்புக்கு அதாவது அப்ளை பண்ணும் அப்படின்னு நினைக்கிங்க டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன் ஃபியூச்சரில், ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் அப்படின்னு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே தகவல் எடுக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம இந்த மாதிரி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், பை பை. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்படின்னு சந்திக்க, டாடா, பை பை.